நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் அன்பு நிறைந்த தேவன், உங்கள் உள்ளத்திலே அன்பை ஊற்றுவார். அவர் ஊற்றுவார், மனிதர்கள் போகட்டும், மனிதர்கள் உங்களை விட்டு விலகட்டும், பரவாயில்ல. மனிதர்கள் எல்லாம் உன்னை விட்டு உன்னை அன்பு செலுத்தினவர்கள்லாம் போயிட்டாங்களா, பரவாயில்ல. ரோமர் புஸ்தகம் 5:5 சொல்கிறது, அவர் அன்பினால் நம்ம எடை கட்டி அவர் அன்பின் ஆவினால் நம்ம நிரப்புகிறவராயிருக்கிறார். அவர் ஒருபோது நம்ம கைவிடவே மாட்டார். பயமும் தெளிவும் உள்ள ஆவி, பயமும் தெளிவில்லாத ஆவியை நமக்கு எடுத்து, நல்ல பலனுள்ள ஆவியை, தைரியம் உள்ள ஆவியை, அன்புள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறது மாத்திரமல்ல, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. அன்றி நாம் பலனற்றவர்களாக இருக்கும் போதே கிறிஸ்து காலத்தில், கிறிஸ்து குறித்த காலத்தில் அக்கிரமகாரருக்காக மரித்தாரே. அல்லேலூயா. பாருங்க, நம் பலவீனமாக இருக்கிற நமக்காக மரித்தாரே அவர். அப்போ நம்ம பலப்படுத்த முடியாதான் அவர் வந்தார். அவர் மரித்தது நோக்கம் என்ன? நம்மை பலப்படுத்த முடியாய், நம்மை நமக்கு சகாயம் செய்ய முடியாய், நம்முடைய வாதைகளை எல்லாம் எடுத்து போட முடியாய், நம்முடைய போராட்டங்களை மாற்ற முடியாய், நம் கண்ணீரை மாற்ற முடியாய், கவலைகளை மாற்ற முடியாய். அன்பு இல்லாத அந்த உலகத்தில் அன்பு உருவாக தேவன் நம் உள்ளத்தில் வந்து அன்பாகவே இருக்கிறேன்னு சொல்லி அந்த அன்பின் ஆவியை உன் உள்ளத்தில் ஊற்றி உன்னுடைய உன்னுடைய துக்கம், உன்னுடைய சோகம், உன்னுடைய வியாதி, உன்னுடைய பலவீனம், உன்னுடைய அறியாமை, உன்னுடைய கவலை, உன் கண்ணீரை எல்லாம் மாற்றி உன் அன்பினால் இலகட்டுகிற தேவன் உன்னோடு இருக்கிறான் என்பதை நினைக்கும் பொழுது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நீங்கள் நம்ப முடியும். ஆமென் சொல்லுவோமா?